இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது உங்கள் வாழ்க்கையில் பல தருணங்களில் நடந்தே வந்திருக்கு இன்றளவும் நடந்தே போயிருக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு சனத்திலையும் ஒவ்வொரு நொடியிலும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை பழங்கால் கோயிலில் சிற்பமாக எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இங்யாங் சிம்பிள் அதாவது ஒரு சிம்பிளை காமிச்சு அதை பற்றி நம்ம சொல்லியிருந்திருப்போம் அந்த சிம்பிளினுடைய அர்த்தம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நம்ம திருச்சியில் உள்ள திருவணாய் காவல் கோயிலுக்கு பிறந்த வாட்டர் ஆஃப் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயிலில் இந்த கோயிலினுடைய சிறப்பு அதனுடைய மூல சன்னதி அது நம்ம உடல் குறு தத்துவத்தில் எப்படிலாம் பொருந்தது அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஈங்காங் தேரி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் மற்றும் சக்தியினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய இந்த ஒரு சிம்பிளை பத்தி தான் பார்க்க போகிறோம் இந்த சிம்பிளை பத்தி ரொம்ப சுருக்கமான முறையில உங்களுக்கு புரியக்கூடிய விதையில ரொம்ப எளிமையாக இதை நான் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள இத பத்தி நம்ம டீட்டெயிலாக ஒரு அனலைஸ் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ இந்த சிம்பிளை பாருங்க இந்த சிம்பிளை நீங்க எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க ஒன்று நீங்க புஸ்தகத்தில் பார்த்துருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா லோகோ அப்படி இல்லைன்னா இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி வடிவத்தில் நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு அது இல்லாத பழங்கால கோயில்கள் எங்கேயாவது போயிருந்தீங்கன்னா ரெண்டு மீன் வடிவுல முன்ன பின்னுமா இருக்கும் இல்ல அப்படின்னா நீங்க ஒரு அக்குபஞ்சர் தெரப்பிஸ்டா இருந்தீங்கன்னா இந்த சிம்பிள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு ஏன்னா இது அக்குப்பஞ்சருனுடைய முழுமையான பேஸ்மெண்ட்டே இந்த இங்யாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிள் தான் இதன் அடிப்படையில் தான் அந்த மருத்துவத் துறையே இயங்குது இந்த அக்குபஞ்சரை எனக்கு முத முதல்ல டாக்டர் நித்யானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்குபஞ்சர் தெரப்பிஸ்ட் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அவர் வந்து புதுக்கோட்டையில இருக்காங்க அவங்ககிட்ட இந்த சிம்பிளை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கும் போது நிறைய விஷயம் கொடுத்தாங்க அது வந்து நம்மளுடைய கேலக்ஸியோட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்புறம் இது நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பெரிய அளவில் பயன்படுது அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் ஸோ அதன் அடிப்படையில் இங்கே வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இந்த சிம்பிள் வந்து நோய் சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு தன்மைகளுக்கு மத்திய நிலையில பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வடிவமைப்பை தான் இதை கொடுத்துருக்காங்க இதை வந்து பல கோணங்களை நம்ம பிரித்து பார்க்க முடியும் அதாவது நன்மை தீமை இரவு பகல் நல்லது கெட்டது பாசிட்டிவ் நெகட்டிவ் மேல் ஃபீமேல் அப்புறம் வந்து சன் நீலா ஹாட்டு கோல்டு ஹார்டு சாஃப்ட்டு அப்படின்னு சொல்லி இதை பிரித்து 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 பார்க்க முடியும் இதை வந்து நம்ம முன்னர்கள் வந்து சிவசக்தி வழிபாடு சிவன் சக்தி அர்த்தநாரி அப்படின்னு மூன்று நிலைகளில் பிரித்து வச்சாங்க இங்கே பாருங்கள் இந்த கோயிலில் இன்னும் கொஞ்சம் சிம்பிள் கூட இருக்குது அந்த சிம்பிளோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இந்த சிம்பிளில் எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு சுற்றுகள் வருது இந்த ஏழு சுற்றுகளும் நம்ம நவகிரக கோள்கள் இருக்கு இல்லையா அந்த நவகிரகத்தை குறிக்கும் முன்னமாக இது அமையப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சிறப்பு இது எப்படி நான் ஏழு சொல்கிறேன் அப்படின்னா நவகிரகங்கள் மொத்தம் ஒன்பது சந்திரன் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் வியாழன் சனி இதில் ராகு கேது மட்டும் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கணக்கில் எடுக்க மாட்டாங்க அதன் அடிப்படையில் தான் நம்ம இப்போ இந்த இதை எடுத்துருக்கோம் அதன் அடிப்படையில் உருவாகக்கூடிய இந்த மரபு இதை வந்து நாலு பக்கங்கள்லையும் இருந்து நாலு திசைகளாக வெளிப்பட்டு இந்த யங்யாங் தேரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகான இந்த உரு இந்த உலகத்தை இது படைக்கும் முன்னா இந்த சிற்பம் வந்து சிம்பிள் அடிப்படையில் இதை கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ இந்த கேலக்ஸியை பாருங்க இந்த கேலக்சியில ஏழு வர்ணமும் இதுல கலந்துருக்கு நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம கும்பிடக்கூடிய இந்த தெய்வங்கள் வந்து ஏழு கலரின் அடிப்படையில் வர்ணமிட்டு அந்த பட்டு கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கோம் இதன் அடிப்படையில் உருவாகக்கூடிய கதிர்வீச்சுக்கள் வந்து ஒவ்வொரு கலரை அடிப்படையாக வச்சு வெளியில் வரும் அந்த கலரின் அடிப்படையில் தான் நம்ம வந்து இப்போ கோயில்கள்ல நவகிரக கோயில்கள்ல அந்த கோயில்களுக்கு பட்டு ஒரு துணி வந்து உடுத்துவாங்க இல்லையா கருப்பு கலரு பச்சை கலரு மஞ்ச கலரு கலரு இது போல பல விதமான கலர் வந்து அந்த தெய்வங்களுக்கு நம்ம இன்றளவும் கொடுக்கறது ஒரு ஐதீகத்தில் ஒரு சாஸ்திரமா வச்சிருக்கோம் அந்த கலர் வந்து எதன் அடிப்படையில் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கிரகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளி ஆற்றல் கதிர்வீச்சின் அடிப்படையில் தான் இதை நம்ம பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த சிம்பிளை பாருங்க இந்த சிம்பிளில் இந்த ஏழு விதமான மரபு கூடிய இந்த ஏழு நவகிரங்களும் சுற்றி வந்து ஒரு நான்கு திசைகளில் உள்ளக்க அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா நாலு திசை இருக்கு இல்லையா நாலு திசையில நாலு விதமான காலநிலைகளை உருவாக்குது இதே சிம்பிளை இன்னொரு இடத்துல பாருங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க உள்ளக்க சிம்பிள் இருக்கு அதை சுற்றி நாலு திசைகள் நாலு விதமான கால சூழ்நிலை உருவாக்கு மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க சரிங்களா இப்போ இதன் அடிப்படையில் நாலு திசைகளில் இது உருவாயிருக்கு இதை வந்து நிரூபிக்கிற ஒண்ணுமா இப்போ இன்னொரு சிம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த சிம்பிளை பாருங்க இப்போது இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படி வரக்கூடிய அந்த ஏழு கதிர்வீச்சுகளும் நாலு விதமான கால சூழ்நிலைகளை உருவாக்குது அதாவது வெயில் காலம் குளிர்காலம் வசந்த காலம் இழுவீதர் காலம் இதன் அடிப்படையில் உருவாகக்கூடிய நாலு கால சூழ்நிலை அடிப்படையில் அஞ்சு விதமான பூதங்கள் வெளிப்படுது இந்த நாளும் அஞ்சு விதமான பூதங்களை உருவாக்குது அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்லும் இல்லையா அஞ்சு அஞ்சு பூதத்தை உருவாக்குது அதை தான் நம்ம இந்த இடத்துல ஃபயர் எர்த்து மெட்டல் வாட்டர் உட்டு அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல ஆகாயம் இது வந்து அக்கு அடிப்படையில் கொடுத்துருக்காங்க இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெருப்பு பூதமும் நிலபூதமும் சேரும் போது வெயில் காலமும் வாட்டரும் எர்த்தும் சேரும்போது விண்டர் குளிர்காலமும் உட்டும் எர்த்தும் சேரும் போது வசந்த காலமும் காற்று புதமும் மண்புதமும் சேரும்போது இழிவுதிர் காலமாவும் இந்த இடத்துல வெளிப்படுது கிளியரா இருக்கு பார்த்தீங்களா இதன் அடிப்படையில் தான் அந்த பிக்சர் வந்து கொடுத்திருக்காங்க இருக்கக்கூடிய சிறப்பு இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி வைத்திய முறைகளை கையாண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இதில் கூடுதல் சிறப்பு இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்லேயே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இதில் இருக்கக்கூடிய அந்த மூல சன்னதி இந்த கோயில் இருக்கக்கூடிய மூல சன்னதி நம்மளுடைய சிறுநீரத்தை குறிக்கும் முன்னமாக இருக்குது அது வந்து தெளிவாகவே இந்த கட்டடக்கலையில் தெளிவாக வெளிப்பட்டுருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சு வந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த அண்ட சராசரம் எதில் எடுத்தாலும் ஒரு சமநிலையை குறிக்கும் ஒண்ணுமா தான் அந்த சிம்பிள் வடிவமைச்சிருக்காங்க எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதுல ரெண்டு விதமான குறியீடுகள் இருக்கு ஒன்று நல்லதுன்னு எடுத்தால் இன்னொன்று கெட்டது அந்த நல்லதுக்குள்ள கெட்டது இருக்கிறதாகவும் கெட்டதுக்குள்ள நல்லது இருக்கிற ஒண்ணமாக தான் இதை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சிம்பிள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் இந்த சிம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்லது அதிகமாகி கெட்டது கம்மி அப்படி இருந்தாலும் நம்ம பேலன்ஸாக இந்த உலகத்திலையோ இந்த பிரபஞ்சத்திலையோ அது நழைக்க முடியாது அப்படிங்கிறத தத்துவம் சரிங்களா அதை குறிக்க நம்ம அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க இன்னுதில் பாருங்க முழுசா நல்லது மட்டுமே அதிகமாயிடுச்சு அப்பயும் இந்த உலகத்தில் அவன் இருக்க முடியாது இல்லைன்னா முழுசாக கெட்டது மட்டுமே வந்துருச்சு அப்படின்னாலும் இருக்க முடியாது இதை நம்ம பல விதங்களில் நம்ம பிரித்து பார்க்க முடியும் இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒன்று வந்து உடலில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பத்தை வச்சு நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உடல் இருக்கக்கூடிய வெப்பம் குளிர் ரெண்டை மட்டும் எடுக்கிறோம் அப்படி வெப்பத்தை மட்டும் எடுத்தோம்னா வெப்பமும் குளிரும் சமநிலையில் இருக்கிறது இந்த சிம்பிள் இது சமநிலையில் இருக்கும்போது நம்ம வாழ முடியும் உயிர் வாழ முடியும் சமநிலையில் இல்லாத போது உயிர் வாழ முடியாது வெப்பத்துக்குள்ள குளிரும் குளிர்குள்ள வெப்பமும் இருக்கிறது இயல்பு நான் சொல்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுங்கிறது எனக்கு தெரியல ஆனால் வந்து இதுதான் இந்த சிம்பிளனுடைய தார்ப்பரியம் நுட்பம் நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எளிமையாக தான் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதுல வந்து வெப்பம் அதிகமானாலும் நம்ம உயிர் வாழ முடியாது குளிர் அதிகமானாலும் உயிர் வாழ முடியாது ஆனால் சமநிலையில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மெயின்டெனன்ஸ் நம்ம பாடி டெம்பரேச்சர் இது நைன்டி செவன் பாயிண்ட் எயிட் ஏதோ சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு கரெக்டாக உயிர் வாழ முடியும் அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதன் அடிப்படையில் தான் இது வந்து உருவாகியிருக்காங்க எல்லாத்துலேயுமே ஒரு சமநிலையை காண்றது இந்த சிம்பிளினுடைய அடிப்படையில் இருக்குது இந்த கோயிலை நான் வந்து பார்த்த வரைக்கும் இந்த கோயிலில் முழுக்க முழுக்க இங்கே தெரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிள் நிறைய இருக்குது வாய்ப்பு கிடைச்சா வந்து போங்க இதுபோல் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி